திருச்சில் முதன்முறையாக குருதியியல் மற்றும் எலும்பு மச்சை மாற்று பிரத்யோக அறுவை சிகிச்சை பிரிவு துவக்கம். திருச்சி காவேரி மருத்துவமனையில் முதன்முறையாக குருதியியல் மற்றும் எலும்பு மஜ்ஜை சிகிச்சைக்கான பிரத்யோக சிகிச்சை பிரிவு இன்று துவக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளருக்கு பேட்டி அளித்த காவேரி மருத்துவமனையின் செயல் இயக்குனர் செங்குட்டவன், ஹிமட்டாலஜி என்பது பல்வேறு இரத்தம் மற்றும் இரத்தப்போக்கு சம்பந்தமான பிரச்சனையை கையாளும் ஒரு துறையாகும். இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு எளிய ஊட்டச்சத்து குறைபாடு நிலையிலிருந்து வீரியமான இரத்த புற்றுநோய் அளவு கூட இது மாறலாம். ஆரம்ப காலகட்டத்தில் நோயின் தன்மை அறிந்து சரியான சிகிச்சை அளிப்பதன் மூலம் நோயாளி நோயிலிருந்து காப்பாற்ற முடியும் என்று தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், சோர்வு, மயக்கம் அல்லது சோம்பல் போன்ற சிவப்பு அணுக்களின் பிரச்சனையாகும். மரபு வழியை பொறுத்து அதன் அறிகுறிகள் மாறுபடலாம். இரத்த உறைதலின் விளைவாகவோ அல்லது வெள்ளை அணுக்களின் குறைபாடுகள் கிருமி தொற்று நோய்களுக்கு வழிவகுக்கின்றன. இதனை தீர்வு செய்யும் வகையில் தகுதி வாய்ந்த ஹெமட்டாலஜிஸ்ட் மருத்துவர் மற்றும் சிறப்பு உட்கட்டு அமைப்பு கொண்ட ஆய்வகத்தின் மூலமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என தெரிவித்தார். மேலும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை என்பது ஒருவரின் நோயுற்ற நீக்கப்பட்டு பொருத்தமான அல்லது பாதி பொருந்திய நன்கொடையாளர்கள் குருத்து அணுக்களை செலுத்தி குருதியை உருவாக்கும் முறையாகும். இரத்த உட்செலுத்தல் மூலம் மாற்றப்படும் ஒரு செயல் முறையாகும் என தெரிவித்தார். இந்த பேட்டியின் போது மருத்துவமனை இயக்குநர்கள் அன்புச்செழியன், மருத்துவர் செந்தில் முருகன், குருதியியல் மற்றும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை மருத்துவர் சுப்பையா ஆகியோர் உடனிருந்தனர். அவ்வளோ பிரச்சனைகள் நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து முதல் எல்லாமே நம்ம சென்னைக்கு தான் போயிட்டு இருப்போம், இல்லைன்னா சிஎம்சி வெல்லூர் போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி இதுதான் கூட நம்ம இங்கேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஸ்பெஷல் அக்கேஷன் என்ன அப்படின்னாக்க, இப்போ இந்த ரத்த சம்மந்தப்பட்ட தீர்வுகள் கொடுக்கும்போது அதுக்கான டெடிக்கேட்டட் ஒரு வார்டு தேவை, அதுக்கான ஸ்பெஷலைஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதை பற்றின நாலேஜ் உள்ளவங்க தான் அதை எடுத்துக்கலாம். பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம், ப்ளீடிங், இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது. ஸோ இது சாதாரண சீரியஸான ரத்த புற்று நோய், பிளட் கேன்சராக கூட இருக்கும். இது முறையாக பரிசோதித்து விரைவில் டயக்னோசிஸ் செய்யறது கண்டறிதல் ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஆரம்ப காலத்தில் இது கண்டறிகிறோமோ அவ்வளோ கூட இதோட அவுட்கம்ஸ் பெட்டராக இருக்கும். அதுவும் டெடிக்கேட்டடாக அந்த ஹெமட்டாலஜி யூனிட்டில் ட்ரீட் பண்ணும்போது அவுட்கம்ஸ் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ஸ்டாஃப் ட்ரெயின் பண்ணணும், அவங்க அந்த பேஷண்ட் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா இவங்களும் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ், ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிடும், ப்ளீடிங் ஆகிறதுனால ஸ்டாஃப்ஸும் அவ்வளோ ட்ரெயின்டாக இருக்கும்.